வெல்கம் டு யூ இன்ஃபோமிக் சேனல். இதில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துருக்கிற அதாவது இன்றைக்கி அல்லது நாளைக்கு வரப்போகிற சூப்பர் அப்டேட்ஸு. இந்த அப்டேட் மட்டும் நாளைக்கு இல்லை இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கே வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இது தான் வரப்போகுது. ட்ராய் ஒரு டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்காங்க, அதாவது இது ஸ்பின் பண்ணி விட்டால் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஆஃபர் வரும் வருங்கிறது ஒரு மாதிரி. இது தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இதாக தான் இருக்க போகுது நமக்கு, ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் வரப்போகுது. அது பண்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து கிளாசிக் வார்ஸ் கப்பு அந்த கப்பு சாம்பியன்ஷிப் வந்து இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நியூஸ் பேஜில் இல்லைனா இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு வந்திருக்கும் பேனர் மட்டும். ஆனால் அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதுக்கான ஒரு கன்ஃபார்ம் டேட்டுக்கு சொல்லலை. அதாவது இந்த ஈவெண்ட்டெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த போயா 2.0 அது முடிஞ்ச அடுத்த கொஞ்சம் நாளையிலேயே ஒரு ரெண்டு நாளையிலேயே நம்மளுக்கு வந்து இந்த கிளாசிக் வார்ஸ் கப்பு அந்த சாம்பியன்ஷிப் இது வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்தாங்க வெறும் வந்து அந்த அமௌண்ட்டு 30 நாளே கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால் ஈஸியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். இதில் வந்து 4-5 மேட்சுக்கு மேலே நம்ம தொடர்ந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்குவாடோட போனால் தான் ஜெயிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு விண்டர் லேண்டை ஒப்பிட்டு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட கரீனா வந்து அதோட லோகோவை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இன்டர்ஃபேஸில் இருக்கிற அந்த சிம்பிளான ஒரு கரீனா இது வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூவோட 2.0 வெர்ஷனை வச்சு தான் அது வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டில்லையே நம்மளுக்கு 2.0.1.1 வரப்போகுது, அதை வச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். அந்த அட்வான்ஸ் சர்வர் பார்த்திங்கன்னா அதுக்கான இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ளிகேஷன் இதெல்லாம் இந்நேரத்துக்கு நம்ம போய் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதான் பாக்கி. அந்த அட்வான்ஸ் சர்வர்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம் அருமையானதாக கிடச்சிருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அட்வான்ஸ் சர்வரை ஓப்பன் ஆகியிருக்காது, சில பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் என்னன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான பொருள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறதா அந்த அட்வான்ஸ் சர்வரில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ் அண்டு ஒரு சில டீஷர்ட்ஸ் வரப்போது. அந்த டீஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 டீஷர்ட்டு, அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே வச்சுருப்பேன். இந்த 6 டீஷர்ட்டு தான் நம்மளுக்கு வரப்போகிறது. இதோட சேர்த்து இன்னும் 2-3 டீஷர்ட் வந்து பிளாக் கலர் இல்லை எல்லோ கலர் எதாச்சும் விடுவாங்க. ஆனால் முக்கியமானது இந்த 6 டீஷர்ட் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வர்லேருந்து முக்கியமானதாக கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த 6 டீஷர்ட் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னொன்று கிடச்சிருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா எமோட்ஸ் தான். அதுவும் நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வரில் அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான எமோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 3 தான் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த குதிரை மேலே வர்றது, இன்னொன்று வந்து இன்னமும் பெட்டாக அது ஸ்கேட் போர்டான்னு தெரில அதில் வர மாதிரி இருக்குது. எல்லாமே புதுசான ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு லான்ச் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக லான்ச் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 4 பேக் பேக்கை நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கில்டோ இதை சேர்ந்த பார்த்திங்கன்னா அதான ஒரு பேக் பேக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேங்க் டோக்கனை வச்சு மாத்திர அந்த ஒரு பேக் பேக்கு. அதுக்கப்புறம் பெட்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் 1-2 ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த விண்டர்லேண்ட் அந்த அப்டேட் பார்க்கப்போகிறோம். இது வந்து வேறு சர்வருக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம சர்வருக்குல வேறு சர்வருக்கு நிறையா பன்னி இதெல்லாம் பன்னி வாரியர் பண்டலு, அப்புறம் வந்து இந்த விண்டர்லேண்டு இந்த டபுள் பேரலு, அப்புறம் ஃப்ரீ மேஜிக்கல் கியூப் இது மாதிரி நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அப்டேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் இல்லை, ரொம்பவே டவுட்டு. ஏன்னா அது வேறு சர்வருக்கு அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்களான்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் டாக்குன்னு வந்துடும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.